வணக்கம் மகளே. ஸோ இன்றைய டிஎஸ்எம் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் தேவரணி அஃபிஷியலாக இப்போது அனௌன்ஸ் பண்ணுங்கிறது நடந்திருக்கு. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி அவங்களுடைய இந்தியன் கோட்டாவான சைனிங்ஸை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஃபாரின் ரெக்ரூட்மெண்ட் தீயாக போயிட்டுருக்கதா நியூஸ்லாம் கிடச்சிருக்கு. எஃப்சி கோவா புதுசாக ஒரு பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. ஏபிஏ வந்து ஏபிஓவோ அப்பியோவோ ஏதோ ஒரு அவர் வந்து இப்போது நார்த் ஈஸ்ட்லேருந்து மும்பை சிட்டிக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஸ்எல்ல போயிட்ட ஒரு சில லேட்டஸ்டான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேஸ்டல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நபரோட யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்னை எஃப்சி ரொம்ப நாளாக கடப்பில் போட்டுட்டு இருந்தாங்க. தீபக் தேவரணியன் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் ஃபைனலி அதை அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வருஷம் டீல் மட்டும்தான் கொடுத்து சைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வருஷம் கொடுத்து சைன் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் உள்ளே ஒரு பிளேயர் அவருக்கே ஒரு வருஷத்தோட கொடுத்தாங்க அப்படின்னு தெரில. இன்னொரு வருஷம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் பர்ஃபாமன்ஸ் பார்த்துட்டு கொடுக்கலான் இருக்காங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு லக்கி சாம் மாதிரி இருக்கார், பார்க்கலாம் இந்த வருஷம் இவருக்கு பிளேயிங் டைம் அதிகமாக இருக்கும். ஷியூராக இந்த வருஷம் கலக்கல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோடைய இந்தியன் கோட்டா சைனிங்ஸ் வந்து முடிவடைந்து விட்டது. சென்னை எஃப்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. சென்னை எஃப்சி அதை முடிச்சிட்டாங்க. அது எந்த பிளேயர் அப்படின்னு நமக்கு தெரில, எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அது ஒரு நல்ல பிளேயராக இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. டீமுக்கு தேவையான ஒரு பொசிஷனில் தான் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. மேபி ரைட் விங்கராக இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஓவரால் மச் ஆஃப் சென்டர் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்கிறதுனால ரைட் விங்கராக இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை ஒரு சென்டர் பேக் பக்கம் போயிருக்காங்களா அப்படின்னு சத்தியமாக தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ளஸ் நம்ம தீபக் தேவரணியை சைன் பண்ணதுக்கு தீபக் தேவரணி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பிளான் வந்து ஐஎஸ்எல் வின் பண்ணணும், ஷீல்டு வின் பண்ணணும், வின்னிங் த ஐஎஸ்எல் ட்ராஃபி அதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்குங்கிறத நிச்சயமாக டீமுக்காக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் எஃப்சி கோவா இப்போது உங்களுடைய ஒரு இந்தியன் ஸ்ட்ரைக்கரை 3 வருஷம் டீலில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குணால் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்கர் தான், ஒரு யங் டேலண்ட் அப்படின்னு கிடச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஷியூராக அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் இந்த பையனும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கராக ஐஎஸ்எல்ல இருப்பார், இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு கிளப்ஸில் இவருடைய சர்வீஸுங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஏ, அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கெங்கேயோ ரூமர்ஸ்லாம் வந்தது ஜாப்பனீஸ் லீக் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் மார்க்கர் சொல்லிட்டாரு 2 கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஃபீக்கு மும்பை சிட்டி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட்டும் ஆல்சோ ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த டீல் வந்து நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயந்தான். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது அடிக்கடி திசை மாறுறதுனால எங்கே போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சனா சிங், அதாவது ஹைதராபாத் எஃப்சியோட ஸ்ட்ராங்கான சென்டர் பேக், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சியில் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நாட் இன்னும் எந்த அளவுக்கு இதை வர எடுத்துன்னு போவாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா ஒரு 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 ப்ராமிசிங் யங்ஸ்டர் ஃப்யூச்சரே அவர் மேலே வச்சு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஹைதராபாத் எஃப்சி ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இந்த மாதிரி கொடுத்து இந்த பிளேயர் யாரோ வாங்கணும்னு நினச்சி அந்த மாதிரி எந்த தப்புகளும் பண்ணாமல் இருந்தால் இந்த சைனிங் வந்து உண்மையிலுமே ஒரு வெகு காலத்துக்கு நம்பி பேசப்படும். இவர் டீம்லேயே வச்சுருந்தா ஹைதராபாத் எஃப்சி கன்ஃபார்மாக இருக்கலாம் இவரை வச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வந்து சென்னை எஃப்சியோட ஃபாரின் ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கிடச்ச நியூஸ் தான். ஸோ ஃபாரின் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேபி இன்னும் அடுத்த 2 வீக்குள்ளே ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே சைனிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரீ சீசனை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான். ப்ளஸ் ஏகப்பட்ட பேர் இன்னும் உள்ளே எடுத்துன்னு வர வேண்டியது இருக்குது. அதனால் சென்னை எஃப்சி தாமதம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக IFTWC ஒரே நாளில் 2 இதை ரிவீல் பண்ணதுனால அடுத்த இது லேட்டாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. பட் நம்ம பார்க்கலாம், 2 பொசிஷன் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரை கொண்டு வருவாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம்.